ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசாய நம ஓம் அகத்தீசாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் அகத்தீசாய நம துறையூர் ஓங்காரக்குடில் சித்தர்களின் ஞானசபை முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு இங்கு அரங்க டிவி நேயர்களுக்காக நான் உங்கள் ஜெயராஜ். இன்று பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கும் திரு விஜயகுமார் அவர்களின் ஓங்காரக்குடியில் அனுபவங்களையும் ஆசான் தரிசனத்தின் அனுபவங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் துறையூர் ஓங்காரக்குடியிலுக்கு எந்த வருஷம் வந்து அறிமுகமான ஐயா? 2002 அறிமுகமான வருஷம். சரிங்க ஐயா. 2002லேருந்து 2019 எப்படி அறிமுகமாச்சு உங்களுக்கு? கவனகர் முழக்கம் மூலமாக அதை படித்து புத்தகம் படிச்சிங்க. புத்தகம் படித்தேன். ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு ஒரு ஆசான் அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. சரிங்கய்யா. ஸோ அதை பார்த்துட்டு இங்கே எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். சரிங்க. முதல்ல யார் யார் வந்தீங்க? நான் மட்டும் தான் தனியாக வந்தேன் முதல்ல. சரிங்கய்யா. அதுக்கப்புறமா தான் இங்கே என்ன அற்புதங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். சரிங்கய்யா. அதுக்கப்புறம் நானும் வீட்டிலேருந்து மெசேஜ் வந்திருந்தாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அப்புறமா எல்லோரும் அங்கே அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒரு வேன் வச்சுட்டு வந்தோம், ஒரு பஸ்ஸு வச்சுட்டு வந்தோம். சரிங்க. அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் இங்கே குடிலில் நிகழ்ச்சிகள்லாம் நடக்குதோ, சித்ரா பௌர்ணமி, அப்புறம் ஆசானோட திருவிழா, அதாவசி திருவிழா, அது மாதிரி மூணு விழா நடக்கும் வருஷம் வருஷம். அந்த மூணு விழாலையும் தொடர்ந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து பணி செய்கிறதுக்கு நாங்கள் வருவோம். தொண்டு செய்கிறதுக்கு இங்கே வந்துட்டு இது தொடர்ந்து தொண்டு செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, அங்கே ஐயா முத முதல்ல நாங்கள் இங்கே வரும்போது ஐயா பார்க்கும்போது ஐயா வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரிகள் தான் என்னோட பார்வைக்கு தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னோட லைஃப்பில் நடக்கும்போது தெரிஞ்சது. அது மட்டும் இல்லை, என்னோட பையன் சின்ன பையனும் உடம்பு சரியில்லை, சரி மனநிலை சரியில்லை, சரி சரி அதை ஐயாட்ட வந்து கோரிக்கை வைக்கலாம் சரிங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சோம். சரிங்க. அது மட்டும் இல்லை, என் பெரிய பையனை வந்து அப்போ நல்லா படிச்சிருந்தான். சரிங்க. அவன் மேல் மேலே படிக்கணும், மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஐயாட்டையும் தொடர்ந்து ஆசி வச்சிருந்தோம். சரிங்க. அவர் 9வது படிக்கும்போது அவர்கிட்ட ஐயாட்ட வந்து ஆசி கேட்டோம், ஐயா மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டு. சரிங்க. அதுக்கு ஐயா வந்து அது மூட்டையை அவுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஐயா, அதுக்கெல்லாம் வசதி இல்லைங்கய்யா, நீங்கள் தான் ஐயா பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரிங்க. ஆசன் ஆசி உண்டு, படிப்பாப்பா நல்ல வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு கோரிக்கை வச்சு ஐயாட்ட நேரில் வந்தோம்னாக்கா ஐயா மனம் திறந்து வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக சொல்லுவாங்க. ஆனால் போக போக தான் தெரிஞ்சது, ஐயா வந்து சாதாரண மனிதர் இல்லை, குருவும் இல்லை, அதுக்கு மேலே முருகப்பெருமானாக தான் எங்களுக்கு காட்சி தராங்க. தொடர்ந்து முருகப்பெருமானாக தான் எங்கள் பகுதியிலும் பாண்டிச்சேரியிலையும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. சரிங்கய்யா. அது மட்டும் இல்லை, 2015 ஐயா அங்கே நேரில் வந்தாங்க. வந்து அங்கே ஒரு கிளை சங்கமும் தொடங்கியிருக்கோம். அந்த கிளை சங்கத்துக்கு ஐயா விளக்கு ஏற்றி வச்சு, கொடி அன்னதான கொடி ஏற்றி வச்சு அங்கே தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஐயாவோட ஆசையில் அங்கே தொடர்ந்து 2015 வார வாரம் சனிக்கிழமை கஞ்சிதானமும் அன்னதானமும் நடக்குது. கஞ்சிதானத்தில் ஒரு 1,200 பேருக்கு கஞ்சி ஐயா ஆசையில் வார வாரம் கஞ்சிதானம் நடந்துட்டுருக்கு. எந்த இடத்துல கொடுக்குறீங்க? ஜிப்மரில் கொடுக்குறோம், அங்கே ஒரு 3 ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். சரி. அங்கே ஒரு சித்தர் கோயில் ஒன்று இருக்கு. சரி. அந்த சித்தர் கோயிலையும் கொடுக்குறோம். எல்லா நோயாளிகளுக்கு மட்டுமா இல்லை பஞ்சபிராதிகள் எல்லாருமே? ஏழை மெயின் டார்கெட்டே வந்து ஏழை மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான். சரிங்க. அதில் வந்து நம்ம வந்து ஏழை வயதானவங்க அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கறது இல்லை. யார் வந்து யாருக்கு ஆசி இருக்கோ, முருகப்பெருமானோட ஆசி ஐயாவோட ஆசி இருக்கோ, அவங்க வந்து அந்த கஞ்சியோ இல்லை அந்த அன்னதானமோ வந்து அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க, அவங்க பயன்பெறுறாங்க. அது இந்த ஐயாவோட ஆசியில் தொடர்ந்து அங்கே அன்னதானமோ தர்ம காரியங்கள் தொடர்ந்து நடந்துருக்கு. ஐயாவே சொல்கிறாங்க, இந்த அடிமையை காப்பாற்றுங்கள் தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட வந்து நம்ம கேட்டோம்னாக்கா சொல்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் எங்கள் கோரிக்கையில் தொடர்ந்து வழிபாட்டில் இந்த அடிமையை காப்பாற்றுங்கள் தாயே, இந்த அடிமையை காப்பாற்றுங்கள் தாயே, இந்த அடிமையை காப்பாற்றுங்கள் தாயேன்னு தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது ஒரு மாதம் சொன்னாங்க, ஒரு மாதம் தொடர்ந்து தர்ம காரியங்கள் ஈடுபட வேண்டும் தாயே அப்படின்னு நீ வேண்டிக்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தொடர்ந்து தர்ம காரியங்கள் பண்ணணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வரோம். ஐயா வந்து அங்கே பாண்டிச்சேரியில் தொடர்ந்து இன்னமும் அங்கே இருந்திருக்காங்க. ஐயா மட்டும் இல்லை, அங்கே
எல்லா ரிஷிமார்களும் அங்க இருக்கிறதா தான் உணர்த்துறாங்க. அது மட்டும் நாங்க மட்டும் உணர்த்தல, இங்க குடில இருந்து விளக்கு பூஜைக்கு வந்த மத்த அன்பர்கள், மத்த வெளியூர்ல இருந்து வந்த அன்பர்களும் அங்க அங்க வந்து இங்க ஐயா இருக்கிறாங்க, மத்த ரிஷிமார்கள் எல்லாம் இங்க இருக்காங்க, எல்லா சித்தர்களும் இங்க இருக்கிறாங்க. அது வந்து ஐயா ஆசையில தான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட அனுபவத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு அனுபவம் சொல்லுங்க. எங்க மாமா அங்க பக்கத்துல நத்தமேடுன்னு ஒரு வில்லேஜ், சரிங்க, அதுல வந்து அவருக்கு கேன்சர், அவருக்கு அவரு தொடர்ந்து மெட்ராஸ் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தார். சரிங்க. அதுல அவரோட உடம்பு அப்படியே பாதி ஆயிப்போச்சு, பார்க்கவே முடியல, உருக்கிடும், ரொம்ப உருக்கிடுது. சரிங்க. அப்புறம் வந்து நான் ஒரு நாள் இங்க வந்து ஐயாட்ட தான் கூப்பிட்டு வந்தேன். அவர் வந்து முதல்ல வந்து ஒத்துக்கல, சரி, அதுக்கப்புறமா அவர் வேற சூழ்நிலை, அது வந்து அது ஒரு வினை தாக்கம் போல் இருக்கு. அது ஐயாவோட ஆசி கொடுத்துருக்காங்க, ஐயாவோட கருணை தான். ஐயா வந்து நான் கூப்பிட்டு முதல்ல வரல, அப்புறம் ஐயாட்ட நான் கோரிக்கை வச்சேன், கோரிக்கை வச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு வந்து ஐயாட்ட பண்ணது. ஐயா பார்த்துட்டு ஆசி உண்டு, நீ போயிட்டு குடிலாசன் அங்க நூலாசன் இருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு நீ சுவடி பாரு அப்படின்னாங்க. அந்த சுவடி, ஆமா, பாண்டிச்சேரியில சுவடி பார்த்து அந்த சுவடியில என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை எட்டு வந்து மறுபடியும் ஐயாட்ட கொடுத்தது. சரிங்க. ஐயா அதை பார்த்துட்டு அதில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, உங்க உடம்பு நல்லா பூர்ணமாக குணமாகும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 7 வருஷமா ஐயாவோட ஆசையில எங்கள் மாமா பூரண குணமாக இருக்காங்க. அற்புதம் இல்லையா? ரொம்ப அற்புதம். அது மட்டும் இல்லைங்க, இங்க நம்ம வார வழிபாடு அதெல்லாம் இங்கே தொடர்ந்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க, துணைவியாரம் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. அதில் நிறைய அங்கே வர்ற அன்பர்கள் எல்லாரும் வார வாரம் ஏதாவது ஒரு கோரிக்கை, அவங்களுக்கு உண்டான எந்த கோரிக்கையோ ஏதோ ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கையை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கய்யா. ஒவ்வொருத்தருக்கும் ஐயா பெருங்கருணையோட ஆசி கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து நாங்கள் வந்து ஐயாவாக நாங்கள் பார்க்கல, முருகப்பெருமானை தான் பார்க்குறோம். முருகப்பெருமான் தான் எங்களோட வழி நடத்தி போறாங்க. இது மட்டும் இல்லை, கம்பெனிலையும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அன்னைக்கு காத்தால எழுந்து ஐயாட்ட இது கோரிக்கை வச்சுட்டு அன்னைக்கு கம்பெனிக்கு போனோம்னாக்கா நம்ம எதிர்பார்த்ததோட நிறைய அற்புதங்கள் நடக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எதிர்பார்த்துட்டு போவோம், நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு, ஆனா அங்க வந்து ஐயாவே அங்க வந்து நேரடியா அங்க ஐயா வந்து அந்த பிரச்சனைகள்லாம் விலக்கி நல்ல ஒரு தீர்வையும் நல்ல ஒரு இதுவையும் அந்த இது முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயந்தரம் திரும்பி வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா, மனநிறைவோட, ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா வர்றதுக்கு ஐயா தான் காரணம். ஐயாவோட அற்புதங்களை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்கய்யா. இப்போ அல்கஞ்சி தானே 1200 பேருக்கு தரேன்னு சொல்லுங்க இல்லையா, அன்னதானம் எவ்வளவு பேருக்கு? சரி, அன்னதானம் வந்து ஸ்பான்சர் கிடைக்கிறது பொறுத்திருக்கீங்கய்யா, மாசத்துக்கு ஒரு தடவை அவசியம் பண்ணிடுவோம். ஸ்பான்சர் கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும், ஸ்பான்சர் கிடைச்சதுன்னா ரெண்டு தடவை பண்றோம். சனிக்கிழமை சரி, ஒரு 500 பேருக்கு அன்னதானம், ஜிப்மர்ல மட்டும்தான் பண்றோம். ஜிப்மர்ல வந்து ஒரு 500 பேருக்கு அன்னதானம் பண்றோம். சமையல்ல நீங்க சமையல் கூட மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல வெளியே? வீட்டு வாசல்ல கொஞ்சம் இது இருக்கு, கார் பார்க்கிங். சரி, அப்ப நீங்க சுயமா செஞ்சுதான் கொடுங்க. அது வந்து கஞ்சி நாங்க சுயமா பண்ணிடுவோம். சரிங்கய்யா. அன்னதானம் மட்டும் அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த பக்குவம் பத்தாது. சரி, அதனால வெளியே சமையல்காரங்களை வச்சு பண்றோம். சமையல்கார வச்சு பண்றதுனால உங்களுக்கு ரொம்ப சுவையா, அந்த குடில இங்க எந்த அளவுக்கு சுவை இருக்கோ, நாங்க அங்க கோரிக்கை வச்சுட்டு ஐயாட்ட அந்த அடுப்பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி ஐயாட்ட கோரிக்கை வச்சுட்டு தான் அடுப்பை பத்த வைக்கிறோம். அதனால அன்னைக்கு நம்ம பண்ற அந்த கஞ்சிதானமும் சரி இல்ல அன்னதானமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்குங்க. அன்னதானமும் சரி ரொம்ப சுவையா இருக்கு. ஒவ்வொருத்தரும் அதை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. அந்த வாழ்த்துதல் எல்லாமே ஐயாவுக்கு தான் சேரும், அதில் ஒன்றும் எந்த ஒரு சந்தேகமும். அருள் கஞ்சி தானம் செய்யும்போது அதிகமாக உடல் உழைப்பு தேவைப்படும் ஐயா, அதுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பில் எப்படி இருக்குது? குடும்பத்தில் அத்தனை பேருமே சேர்ந்து தான் இதை பண்ணுறோம், தொண்டு செய்கிறீங்க, தொண்டு செய்கிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வந்து ஐயாவோட ஆசையில் காத்தால் எழுந்த உடனே, சனிக்கிழமை காத்தால எழுந்த உடனே இன்னைக்கு கஞ்சிதானம் பண்றீங்கயா ஐயா, நீங்க உங்களோட ஆசி வேணும், தொண்டர்களை அனுப்பி வைங்கள்ட்ட ஐயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதே மாதிரி அவங்க ஐயா கரெக்டா என்ன தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தொண்டர்களும் அனுப்பி வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, அது கஞ்சி ரொம்ப சிறப்பா இருக்கணும், நல்ல சுவையா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம். அதே மாதிரி சுவையாகவும் இருக்கும், அது அருந்துற மக்களும் ரொம்ப விரும்பி அதை குடிப்பாங்க, பலன் அடைகிறாங்க. இப்போ பொதுவாக வந்து ஆண்கள் ஒரு ஆன்மீகத்துக்கு வராங்கன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கும் இல்லை உறவினர்களுக்கும் ஒரு பயம் வரும்,
எங்கள் கணவர்கள் வந்து சாமியார் ஆகிடுவாங்களோ அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆன்மீகத்து வரவங்க இந்த மாதிரி தர்மம் செய்யணும் போது, தர்மம் செய்யும்போது பொருளாதார குறையும்னு நினைப்பாங்க, எடுத்து செலவு பண்ணுவாங்களோ நம்ம பிள்ளைங்களுக்கு வேணுமென்ற ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து வழிபாடே செஞ்சுட்டு இருந்தால் எங்கே உங்கள் தவத்தில் போயிடுவாங்களோ சாமியார் ஆகிடுவாங்களோன்னு ஒரு உணர்வு இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம், இதை ஐயா எப்படி நிவர்த்தி பண்ணி கொடுத்தாங்க? இந்த சரியான கேள்வி இது, சொல்லுங்க. நிறைய பேர் வந்து எங்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. சரிங்க. ஆனால் இது வந்து ஐயா ஆசையில் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு தேதி மட்டும் இருந்தது கிடையாது. சரிங்க. என்னோட என்னோட துணைவியார் ஒரு 10 மடங்கு அதிகம்னே சொல்லணும் ஈடுபட்டு, ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதுக்கு வந்து எல்லாமே ஐயாவோட ஆசைதான். அதாவது வந்து புரிந்து கொள்ளாத, இது புரிந்து கொள்ளாததுக்குன்னா ஐயா ஆசை இருந்தால் அந்த அறிவு பூர்வமாக அதை புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இன்னும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. புரியாத இடத்துல தான் முரண்பாடுகள் இருக்கு. ஐயாவோட ஆசை, ஐயாவோட ஆசையில் அவங்க நல்லா, அவங்களோட புரிதல் நல்லாவே இருக்கு. சரி. ரெண்டு பேரோட புரிதல்லையும் இந்த தர்ம காரியங்கள் தொடர்ந்து நடக்குது. அது தொடர்ந்து நடக்கும். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு சுவடி ஒன்று எடுத்திருக்கோம். சரிங்க. சரிங்க. அதில் வந்து சர்மார்க்க பணிகள்லாம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்திருக்கு. சரிங்க. அது வந்து இப்போ ஐயாட்ட அதை தான் பேசிட்டு வரோம். சரிங்க. ஐயா வந்து போய் பொதுமக்கள்கிட்ட இந்த அன்னதானத்துக்கோசரம் வசூல்லாம் பண்ணணும் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு வந்தாங்க. சரிங்க. அது ஐயாவோட ஆசையில் தொடர்ந்து இந்த அறப்பணிகளுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, வசூல் பண்ணணுமோ, அதெல்லாம் தொடர்ந்து தர்ம காரியங்கள் செய்வதற்கு ஐயாவோட ஆசை இருக்கும். அதை தொடர்ந்து செய்வோம். நீங்கள் நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசான் இறங்கி வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்கன்றது அது ஆசானோட கருணை தான். சரிங்க. இப்போ இந்த குடிலுக்கு நீங்கள் அந்த 2002 வந்திருந்தீங்க இல்லையா, அப்போது இருந்த செயல்பாடுகளுக்கும் இப்போ இருக்க செயல்பாடுகளுக்கும் என்ன வித்தியாசம் உங்களால் உணர முடியும்? என்னோடய செயல்பாடு இல்லை, குடியில் பொதுவாக பார்க்குறதுக்கு அப்போ வந்த அன்பர்களோட எண்ணிக்கை, அவங்க செஞ்ச விழாக்கள் எண்ணிக்கை, இப்போ இருக்கிறதுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு. ஏன்னா நீங்கள் சொல்ல கிட்டத்தட்ட 17 வருஷம் இல்லையா. அது முதல்ல நான் இங்கே வரும்போது இந்த இடத்துல எல்லாம் இங்கெல்லாம் எதுவுமே பில்டிங்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. சரி. வெறும் அந்த ஒரு சின்ன ஷெட்டு மட்டும் இருக்கும். சரிங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாளிகைகள், நிறைய பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருக்கு. எல்லாருமே அன்பர்கள் பயன்படுத்தலாம். எல்லா அன்பர்கள் பயன்படுத்துக்கும் இந்த தர்ம காரியங்கள், தர்ம காரியங்களுக்கும் ஐயாவோட ஆசையிலையும் ஐயாவோட கருணையிலும் முருகப்பெருமானோட ஆசையிலையும் இது தொடர்ந்து மேல்மேலும் வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளை மாதிரி இருக்கிற அத்தனை அன்பர்களும் பொதுமக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து இங்கே நடக்கிற அறப்பணிகளுக்கு அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ, பொதுமக்கள் எல்லாருமே அதுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு உழைப்பு போய் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து பொதுமக்களையும் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே இன்னும் மேல்மேலும் வர்றதுக்கு என்னால் ஆன முயற்சிகளை செய்வேன். மற்றவங்களும் எல்லா அன்பர்களும் இதை தொடர்ந்து செய்வாங்கன்னு ஒரு ஐயாவோட ஆசையில் இருக்கு. இப்போது 2015 ஐயா வந்து ஒரு கிளை சங்கம் துவக்க வச்சா சொல்லுங்க. அப்போ நீங்கள் அதில் முக்கியமான ஒரு தலைமை பதவியில் இருப்பீங்க, எடுத்து செய்யறதுக்கு பொறுப்பாளராக இருப்பீங்க. இப்போ உங்களை நோக்கி பொதுமக்கள் வரும்போது, ஏன்னா பொதுமக்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு பரிகாரத்தில் சரி பண்ணிக்கலாமா, சடங்கு சம்பிரதாயம் செய்யலாமான்னு தான் எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு. தர்மத்து மேலே எல்லாருக்குமே நாட்டம் இருக்காது. அது உலகத்திலே அந்த மாதிரி நடைமுறை இல்லாததுனால இப்போ நீங்கள் அதை மாதிரி ஒரு தர்ம காரியங்களை சொல்லும்போதோ இல்லை குடியில் சடங்கு இல்லாத ஒரு விஷயங்கள் சொல்லும்போதோ அவங்க அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க, எப்படி வராங்க, அதனால் அவங்க என்ன மாற்றங்கள் அடைகிறாங்கன்னு நீங்கள் நம்ப முடியுது. அதாவது நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்ம வந்து நீ 10 பேருக்கு அன்னதானம் பண்ண, இல்லை நாங்கள் இங்கே கஞ்சி போடுறோம், உங்களால் முடிஞ்ச அந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். இதை வந்து ரொம்ப வற்புறுத்தலை அவங்கள. சரி. இதை கொடுக்கணும், 1 மூட்டை கொடுக்கணும், 6 மூட்டை கொடுக்கணும் அப்படிலாம் நாங்கள் எதுவும் வற்புறுத்து கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி பயனடைஞ்சிருக்கோம், நீங்களும் இது செஞ்சீங்கன்னா இதில் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்க. வார வாரம் தொடர்ந்து அங்கே வார வழிபாடு நடக்குது. சரிங்க. அங்கே அதை சுற்றி இருக்கிறவங்க வார வழிபாடுன்றது எங்கள் கோயிலில் தான். சரிங்களா. நம்ம இதில் சங்கத்தில் சங்கத்தில் ஒரு இடம் வச்சு. சரிங்க. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் மேலே இடம் இருக்கு. சந்தோஷங்க. அதில் வந்து ஐயாவோட படமும் அகத்தீசன் ராமலிங்க அடிகள் முருகப்பெருமானோட படத்தை வச்சுட்டு அங்கே வழிபாடு திருவிளக்கு ஏற்றி, திருவிளக்கு வந்து ஐயா தான் விளக்கு ஏற்றி வச்சாங்க. அற்புதம். அந்த விளக்கு தான் அங்கே தொடர்ந்து அணைய விளக்கு எரிஞ்சிட்டு தொடர்ந்து எரிஞ்சுட்டு இருக்கு. சரிங்க. அங்கே வந்து வார வழிபாடு நடக்கும் வியாழக்கிழமை. சரி. அந்த வார வழிபாடில் கலந்துக்கிற அத்தனை பெண்கள் மட்டும் இல்லை, நிறைய பேரும் கலந்துப்பாங்க. சரிங்க. அவங்களோட குறைகளை வந்து அந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம். கண்டிப்பாக. எல்லாரும் சேர்ந்து அது கூட்டு பிரார்த்தனையாகவும் இருக்கு. சரி. அந்த கூட்டு பிரார்த்தனையில நிறைய பேர் பலன் அடைகிறாங்க. பலன் அடைஞ்சவங்க ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. அந்த கருத்துக்களை நாங்கள் இங்க குடிலையும் சொல்றோம், பகிர்ந்துக்கிறோம். அதில் குடியில இந்த மாதம் பௌர்ணமி பூஜை என்று, அந்த பௌர்ணமி பூஜையிலையும்
அதை பகிர்ந்துக்கிறாங்க. இங்கே பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி அற்புதம் நடந்தது, ஐயாவோட ஆசையில் இந்த அற்புதம் நடந்தது, அந்த பர்டிகுலர் பர்சனோட பேரை சொல்லி அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை ஐயாவோட ஆசையிலையும் ஐயா இங்கே பண்ண தர்ம காரியங்கள்னாலையும் அவங்க வந்து தர்ம காரியத்துக்கோசரம் அவங்க ஒரு சில பணமோ இல்லைனா அரிசியோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களோட எந்த குறைகளோ அது வந்து ஐயா நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய நடந்திருக்கு, நடந்திருக்கு. சைவத்துக்கு எப்படி மாறுறாங்க எவ்வளோ மக்கள்? ஏன்னா நம்மளோட அடிப்படை வந்து உயிர்கொலி தவிர்த்தல், புலால் மறுத்தல் தான். ஆனால் பெரும்பாலும் வந்து இப்போ பாண்டிச்சேரின்னு எடுத்திங்கனாலே தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒரு காமெடிக்கு நிறுத்த கூட பாண்டிச்சேரினா ஃபஸ்ட்டு சாராயம் குடிக்கலாமா, அப்புறம் கரை மீன் சாப்பிட்லாமா, இது மாதிரி எண்ணத்து தான் அங்கே வராங்க. இப்போ அதில் வந்து இல்லறத்தில் நடக்கும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட தோமாக தான் வாழ வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலை பொதுமக்கள் வரும்போது அவங்க சைவத்தை சொல்லும்போது அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? அதாவதுங்க அவங்க குறைன்னு சொல்லிட்டு வருவாங்க, சரிங்க. அந்த குறைக்கு வந்து நாங்கள் முதல்ல சொல்கிறது, நீங்கள் வந்து ஐயா சொல்கிற மாதிரி எங்களுக்கு எதுவும் கிடையாது, ஐயா ஐயா சொல்கிறதே தான் நான் அவங்களுக்கு சொல்கிறது. சரிங்க, நீங்கள் சைவத்தை கடைபிடிக்கிறீங்களா அசைவத்தை கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்போம். அவங்க வந்து அசைவத்தை கடைபிடிக்கிறாங்கனாக்கா, நீங்கள் சைவத்தை கடைபிடிச்சிங்கன்னா தான் ஐயாவோட ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லி நிறைய பேர் அதை மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்க யார் யாரெல்லாம் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் எங்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்கிறதுக்கும் வராங்க. ஒரு சிலர் வந்து அந்த நேரத்துக்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த கடைபிடிக்க முடியாததுனால அவங்க தொடர்ந்து தொண்டு செய்யறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதான் புண்ணிய சக்தி இல்லாதனால, அது அவங்க புண்ணிய பலன் இல்லாதனால குறைஞ்சி போகுது. இந்த சைவத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு புண்ணிய பலம் ஐயா ஆசையில் நான் தொடர்ந்து கிடைக்குது. சரிங்கய்யா, வேற என்ன இங்கே அவங்களுக்கு இப்போ பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஒங்காரக்குடி சார்பாக பாண்டிச்சேரி அன்பர்களுக்கும் இல்லை தமிழ்நாட்டு அன்பர்களுக்கும் இல்லை உலகத்தில் இருக்க பொதுமக்களுக்கும் ஒங்காரக்குடியில் என்ன அற்புதம் நிகழ்த்த போது, நீங்கள் அடைஞ்ச மாதிரி எல்லா மக்களும் என்ன நன்மை அடையணும் அப்படின்றது ஏதாவது ஒரு பொது கருத்தாக சொல்லலாமே? அதாவது தினமும் சுவடி வருதுங்க. சரிங்கய்யா, அந்த சுவடி வாயிலாக எல்லா 63 நாயன்மார்களும் 63 எல்லா மகான்களும் வந்து அவங்களோட இது எல்லாத்தையும் ஆசி கொடுத்துட்டுருக்காங்க. சரிங்கய்யா, ஐயா ஐயாவோட ஆசியில் இங்கே பெரிய மாற்றங்கள், உலக மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கய்யா, அதை தமிழ்நாட்டிலும் மற்றும் பாண்டிச்சேரி மற்றும் இந்தியாவும் மற்றும் உலக மக்கள் அத்தனை பேரும் ஐயாவை தொடர்ந்து வழிபட்டு இந்த நம்மளுடைய சன்மார்க்க அகத்திய சன்மார்க்க சங்கத்தை தழுவி வந்தாங்கனாக்கா உலகத்தில் நிச்சயமாக மாற்றம் நிகழும், அதில் எந்த அளவுக்கு சந்தேகமும் எனக்கு இல்லை. இல்லை, இந்த மாற்றம்ன்றது என்னத்தை சொல்லுறாங்க? ஏன்னா அப்போ மாற்றம்ன்றது அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட மாற்றங்கள் விரும்புகிறாங்க. உலக பெருமாற்றம் அப்படின்ற ஒரு வார்த்தைன்றது வந்து எதை நோக்கி சொல்லுது? அதில் அதோட விளைவுகள் மக்களுக்கு என்ன நன்மையை அடைக்கும்? சின்ன இதுங்க, சொல்லுங்கய்யா. மழை பெய்யாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மக்கள்லாம். இந்த எல்லா மக்களும் சைவத்தை கடைபிடிச்சு அகத்திய சன்மார்க்க சங்க வழி அந்த சன்மார்க்க சங்க வழி வந்தாங்கனாக்கா மாதம் மும்மாறி பெய்யும் மழை, அதில் வந்து எந்த அளவும் சந்தேகமும் இல்லை. நல்ல மழை பெஞ்சதுனாக்கா நல்ல விளைச்சல் இருக்கும், அந்த விளைச்சல் இருந்ததுனாக்கா மக்கள் எல்லாம் செழிப்பாக வாழ்வாங்க, அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஒரு மாற்றம் ஐயாவோட அவசியம் நடக்கும், அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லைங்க. உலக மாற்றம் நடக்கும், அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லைங்க. இப்போ சைவத்துக்கு மாறுறதுனாலையும் அகத்தியர் வழிபாட்டுக்கு வர்றதுனாலையும் தான் மழை பெய்யுனா, அப்போ அசைவத்தினால மழை இல்லாமல் போகிறதுன்றது ஒரு காரணமாக இருக்குமா? அவசியம் இருக்குங்க. அதனால தான் நம்ம பூகம்பம் ஏற்படுது, இல்லை மழை பெய்யாமல் இருக்குது, இல்லை மழை பெஞ்சாக்கா பெருமழை பெஞ்சு நிறைய வெள்ளமும் அதுமோ அதுக்கு வர்றதுக்கு காரணமே அசைவத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் அசைவத்தை கடைபிடிக்கிறதுனால அது வருது. அவங்களோட மன மாற்றம் முருகப்பெருமானால் ஆசினாலையும் ஐயாவோட ஆசினாலும் அது வந்து சடுதியில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்கய்யா, அது மாதிரி ஒரு சடுதியில் அது மாறும், அந்த நிலை மாறுச்சுனாக்கா நல்ல ஒரு மாற்றம், உலக மாற்றமும் ஐயாவோட ஆசையில் ஐயாவோட தலைமையில் இது அவசியம் நிறைவேறும். இப்போ பார்த்தீங்கன்னாயா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ஞானம் பிறந்த பூமி, கடவுள் தோன்றிய பூமி, நவகோடி சித்தர்கள் உருவான பூமி, இந்த பூமியிலேயே சடங்கு சம்பிரதாயம் தான் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம நூல்களில் திருமந்திரத்தில் திருவாசகத்தில் திருக்குறள்லையோ இந்த மாதிரி ஹோமமோ இதுவோ எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கிறதுல சன்மார்க்க முறைப்படி நம்ம வந்து மெயினாக தர்மத்தை மட்டுமே எடுத்து நம்ம செயல்படுறோம் இல்லையா, இதை வந்து மக்கள் நிறைய பேர் நம்புகிறாங்களா வேறு தர்மத்தை கொண்டு செய்கிறது? 2002 முன்னாடி நானும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருந்தேன். 2002 இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ஐயா தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தி
அந்த சடங்கு சம்பிரதாயம் அது எல்லாத்தையும் விட்டு வெளியில் வந்து இப்போ வந்து ஒரு விளக்கு இருந்தாக்கா போதும், அந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு அகத்தீச நாமத்தையும் ஐயா நாமத்தையும் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்தோம்னா போதும். போற்றி தொகுப்பு டெய்லி சொல்கிறோம், நாங்கள் மட்டும் இல்லை எங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் யார் வந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு போற்றி தொகுப்பு புக்கு கொடுத்து இதை படிங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் படிங்க, ஒரு நாளைக்கு காத்தால் எழுந்த உடனே ஒரு 12 தடவை ஐயா நாமத்தையும் முருகர் நாமத்தையும் அகத்தீச நாமத்தையும் சொல்லுங்கள், நைட்டு படுக்கும்போதும் இதை மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் நாம ஜபத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்துகிறோம். நிறைய பேர் அதனால் அது அதே மாதிரி தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க, அதனால் அவங்களும் பயன்பெறாங்க. அப்போ ஞானிகள் நாம ஜபம் செய்யும்போது இந்த சடங்கு சம்பிரதாயத்திலேருந்து வெளிப்பட்டு அந்த வினையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், தீவினையை குறைச்சிட்டு நல்வினை பெருக்கிக்கலான்றது உங்களோட அனுபவம். என்னோட அனுபவம் கண்டிப்பாக நிறைய அதில் மாற்றம் இருந்திருக்கு. இதான் உண்மையான தமிழும் கூட இல்லையா? ஆமாங்க, தமிழில் இதுதான் இருக்குது. வேற எங்கே அங்கே சடங்கு சம்பிரதாயத்தில் மக்களோட அறியாமை நல்லது மாதிரி இருக்கிறாங்க. இப்போ நம்ம சங்க வளர்ச்சி, உங்களை மாதிரி அன்பர்கள் வளர்ச்சி, அது நாளுக்கு நாள் பரவ பரவ இந்த மூலத்தனங்கள்லாம் குறைஞ்சிட்டு உண்மையான ஆன்மீகமாக ஜோதி வழிபாடும் ஞானிகள் வழிபாடும் தர்மமாக பெருகுன்றதை நீங்கள் நம்புகிறீங்க? அவசியம், கண்டிப்பாக. சன்மார்க்க சங்கம் வளர்ந்து மேன்மேலும் பெருகுங்கிறது ஒரு நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. நன்றிங்கய்யா. இது நேரம் வரையிலும் அரங்க டிவிக்காக தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட திரு விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.